இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம ஃப்ரேசி அவருடைய ப்ரிப்பேரிங் ஃபார் மேரேஜ் அப்படின்ற சர்மன் சீரீஸ்ல இருந்து பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். அதுல நம்ம முதல் நாள் என்ன படிச்சோம் அப்படின்னா, தேவன் மனிதனுக்கு திருமணத்தை வந்து ஆசீர்வாதமான ஒரு காரியமா கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு அதுல நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம், சாத்தா வந்து என்ன செய்யறான்னா மிஸ்மேட்ச் பண்றான். சம்பந்தம் இல்லாத பொருத்தம் இல்லாத இரண்டு பேரை சேர்த்து வைத்து அந்த குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தர்றான். ஆனா ஆதியில இருந்து அப்படி கிடையாது, ஆண்டவருடைய சித்தம் திட்டம் அப்படி கிடையாது அப்படின்றத நம்ம முதல் நாள் பாடத்துல படிச்சோம். இரண்டாவது நாள் பாடத்துல என்ன படிச்சோம் அப்படின்னா, நாம திருமண காரியங்கள் வரும்பொழுது திருமணத்துக்காக ஆயத்தமாகிறோம், திருமணம் செய்யணும்னு முடிவு பண்றோம்னா முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம செல்ல வேண்டும். நம்ம சுய சிந்தையின் மேல் சாயாம நம்மளுடைய இஷ்டத்தின்படி, நம்ம விருப்பத்தின்படி, நமக்கு தோன்றுகிறபடி நம்ம செயல்படாம தேவனிடத்துல நம்ம சென்று அவருடைய சித்தம் என்ன, அவருடைய வழிநடத்துதல் என்ன என்பதை நம்ம கேட்க வேண்டும். ஏன்னா நன்மையான ஈவு, எந்த ஈவும் அவர் கையில இருந்து தான் வருது. புத்தியுள்ள கணவனோ மனைவியோ அவர் தர்ற ஈவு அப்படின்றத நம்ம படித்தோம். அதனால நம்ம திருமண காரியம் என்று சொல்லி நம்ம தொடங்கினோம்னா முதலாவது நம்ம செய்ய வேண்டியதும் முதலாவது நம்ம போக வேண்டியதும் தேவனிடத்துலதான் அப்படின்றத நம்ம படித்தோம். இன்றைக்கு மூன்றாவது நாள்ல கூட நம்ம எதை படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த திருமணத்துக்கு ஆயத்தமாவதற்கு என்னென்ன அடிப்படை காரியங்கள் தேவை அப்படின்றதுதான். அதாவது ஃபவுண்டேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை நம்ம கட்டணும், ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷமான கிறிஸ்தவ குடும்பத்தை கட்டணும்னா அதற்கு என்னென்ன அஸ்திபாரங்கள் தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த அஸ்திபாரம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம ஒவ்வொருத்தரும் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உடைந்து போய் காணப்படுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ப்ராப்பரான அஸ்திபாரம் இல்லாததுதான் காரணமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அந்த மலைப்பிரசங்கத்துல போது இந்த சந்தோஷமான சக்சஸ்ஃபுல்லான கிறிஸ்டியன் லைஃப்க்கு, சக்சஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃப்க்கு, ஒரு நல்ல குடும்பத்தை கட்டுவதற்கு ஆலோசனையை சொல்லியிருக்கிறார். அந்த மலைப்பிரசங்கத்தின் முடிவுல இந்த வசனங்கள் வருது, அதை நம்ம வாசிப்போம். லூக்கா 6:47-49. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இந்த வசனங்களை நம்ம சிறுவயது முதல் அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம். நல்ல ஒரு பாடலை கூட அடிக்கடி பாடுவோம், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த அஸ்திபாரத்தை எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த மலைப்பிரசங்கத்தை சொல்லி முடிக்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது இந்த அஸ்திபாரம், தேவனுடைய வசனங்கள் தான் நம்ம வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். தேவன் மேல, இயேசு கிறிஸ்துவு மேல நம்ம வாழ்க்கைய, நம்மளுடைய வீட்டை கட்டும் பொழுது அது ஸ்ட்ராங்கா இருக்கும். வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை, புயல்கள், பூசல்கள், பெரு வெள்ளம் போல வந்தாலும் தேவனுடைய வார்த்தையின் மேல, அவருடைய ஆலோசனையின் மேல நம்ம வீட்டை, நம்ம குடும்பத்தை கட்டும் பொழுது அது அசையாமல் இருக்கும் அப்படின்றத இந்த வசனங்கள் மூலமா நம்ம படிக்கிறோம். அப்ப ஒரு குடும்பத்துக்கு, ஒரு வீட்டுக்கு எப்படி அஸ்திபாரம் முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்துக்கு அஸ்திபாரம் என்பது மிக மிக முக்கியம். சரி, இந்த அஸ்திபாரம் வந்து எப்ப போடப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த அஸ்திபாரம் என்பது சிறு வயதுல இருந்தே, ஈவன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த அஸ்திபாரத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு பாக்குறோம். நாம வந்து ஒரு இந்த குழப்பம் நிறைஞ்ச உலகத்துல ஒரு நல்ல வாழ்க்கைய, ஒரு நல்ல குடும்பத்தை, ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறோம். அப்ப அதுக்குரிய அஸ்திபாரத்தை வந்து திருமண காரியங்கள் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போடக்கூடாது. அந்த காரியங்கள் வந்து ஆரம்பம் முதலாகவே, எப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே, ஆறு குழந்தை பிறந்த நிமிஷத்துல இருந்து நம்ம வந்து அந்த அஸ்திபாரத்தை வந்து
தொடங்க வேண்டும் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். ஒரு தாயும் தகப்பனும் சரியானபடி திட்டத்தோட இருந்தாங்கன்னா அவங்க அந்த குழந்தைக்கு சரியான அஸ்திபாரம் போட்டு வளர்ப்பாங்க. ஆனா இப்போ நமக்கு வயது கடந்துடுச்சு, ஒருவேளை இப்ப நம்ம 20 வயசுல இருக்கலாம், 30 வயசுல இருக்கலாம். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்யணும், அதுக்கு என்ன ஆலோசனைகளை மேற்கொள்ளணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கலாம். எந்த வயதினரா இருந்தாலும் ஒருவேளை இந்த அஸ்திபாரத்தை இதுவரைக்கும் நம்ம போடாம இருந்தோம்னா இப்ப இருந்தே கூட நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அஸ்திபாரம் முக்கியம் அப்படின்றத பார்த்தோம். அந்த அஸ்திபாரம் என்பது ஒரே நாள்ல உருவாறது கிடையாது. நமக்கு நல்லா தெரியும், ஒரு நம்ம வீடு கட்டணும்னா அந்த அஸ்திபாரம் அதுக்குரிய காரியங்கள் கட்டும் பொழுது சில நாட்கள் ஆகுறத நம்ம பார்க்கிறோம். பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டும் பொழுது அந்த அஸ்திபாரம் போடுறதுக்கு சில மாதங்கள் ஆகிறத பார்க்கிறோம். நமக்கு தெரிஞ்சு இந்த மதுரையில வந்து இந்த பிரிட்ஜு கட்டினாங்க, அந்த பிரிட்ஜு வந்து கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட வருஷங்களே ஆச்சு. அப்ப ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அந்த அஸ்திபாரம் போடப்படுறதுக்கு சில நாட்கள் செல்றத வந்து நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அந்த அஸ்திபாரத்தின் காரியங்கள் வந்து ஒரே நாள்ல திடீர்னு வந்து போட முடியாது. அதை வந்து நம்ம வெகு சீக்கிரத்துல தொடங்கணும், வெகு சீக்கிரத்துல தொடங்கினாலும் அது நாட்கள் செல்லும் என்பதையும் நம்ம மறந்துவிடக் கூடாது. அதே மாதிரி எவ்வளவு உயரமா நம்ம அந்த கட்டிடத்தை கட்டுறோமோ அவ்வளோ ஆழமா அந்த அஸ்திபாரம் இருக்க வேண்டும் என்பதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஒரு கட்டிடம் மேல மேல ரொம்ப உயரமா இருக்கு அப்படின்னா அதுக்குரிய அஸ்திபாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கும். அதே மாதிரிதான் நாமளும் ரொம்ப ஹையஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் ஹோம் ரீச் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஆழமாக கிறிஸ்துவானவர் மீது நம்ம அஸ்திபாரத்தை போட வேண்டும். ஒருவேளை இப்போ நம்ம வீட்டுல சிறு பிள்ளைகள் இருந்தாலோ, நம்ம குடும்பங்கள்ல நம்மளுடைய உற்றார உணர்வத்திலேயோ நம்ம நண்பர்கள் இடத்துலயோ சிறு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த காரியத்தை நம்ம சொல்லி அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் இந்த காரியத்தை நம்ம எஜுகேட் பண்ண வேண்டும். ஒரு சக்சஸ்ஃபுல்லான கிறிஸ்டியன் ஹோம் கட்டுறதுக்கு சிறு வயதுல இருந்தே அந்த அஸ்திபாரத்தை தொடங்க வேண்டும் என்பதை நாமும் மறக்க கூடாது. நம்மை சுற்றி இருக்கிற குடும்பத்தினரிடமும் இந்த காரியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். ஏன் இதை இவ்வளவு முக்கியமா நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவரை ஃபாலோ பண்றது எவ்வளவு ஒரு முக்கியமான காரியமோ, வாழ்க்கையே மாற்றக்கூடிய தீர்மானமா இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றது எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு சரியான நபரை நம்ம சூஸ் பண்றதும் நம்ம லைஃபையே மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வாழ்நாள் முழுதும் நம்ம கூட ட்ரை பண்ற ஒரு பர்சனை சூஸ் பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவரை ஃபாலோ பண்ணும் பொழுது என்னென்ன மாதிரி காரியங்கள் நம்ம மாத்த வேண்டியது வரும், சில பிரச்சனைகளை கூட ஃபேஸ் பண்ண வேண்டியது வருதோ அதே மாதிரிதான் ஒரு நபரை நம்ம சூஸ் பண்ணி ஒரு திருமணத்துக்குள்ள போறதும் நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக சில பிரச்சனைகளை கூட ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த காரியத்தை நம்ம வந்து வெகு சீக்கிரமே தொடங்கி அதை ரொம்ப கவனமாக செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய காரியங்கள் வந்து இந்த உலகத்துல மாறி இருக்கு. ஃபேஷன், ஸ்டைல் எல்லாமே மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாமே புதுமையாக இருக்கு. நம்ம போய் ஏதாச்சும் ஆலோசனை சொல்லும் போது மக்கள் வந்து வேதத்தின்படி சொன்னோம்னா என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் அந்த காலத்துல உள்ளது, இது வந்து இப்ப கிடையாது, இப்ப எல்லாமே ட்ரெண்ட் எல்லாம் மாறிச்சு அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். ஆனா தேவனிடத்துல வர்ற காரியங்கள் எல்லாமே இன்றைக்குரிய காரியங்களாக தான் இருக்கும். அது என்னைக்குமே அவுட் ஆஃப் டேட் கிடையாது. தேவனிடத்துல இருந்து வர்ற காரியம்தான் நமக்கு சரியான ஆலோசனையாக இருக்கும், அதுதான் நமக்கு நித்தியத்துக்கு கொண்டு செல்கிற ஆலோசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம யாருமே உலகத்தின் பாதையில போக வேணாம், தேவனுடைய பாதையில போகணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுனால தேவனிடத்துல இருந்து வர ஆலோசனைகளை நம்ம கண்ணும் கருத்துமா கவனித்து அதை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எனவே நம்ம இன்றைக்கு முக்கியமா என்ன படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு அஸ்திபாரத்தின் முக்கியத்துவத்தை வந்து நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். சரி, என்ன அந்த அஸ்திபாரங்கள் அப்படின்றத இன்னைக்கு சுருக்கமா தான் பார்க்க போறோம். அது என்னன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்தவ குடும்பத்துக்கு, கிறிஸ்தவ வீட்டை கட்டுவதற்கு ரெண்டு முக்கியமான அஸ்திபாரங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா லவ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். லவ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். இந்த லவ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ஒரு காயினுடைய இரண்டு பகுதிகள் மாதிரி. அன்பும் சுய கட்டுப்பாடும் ஒரு காயின்ல இருக்கிற, ஒரு நாணயத்துல இருக்கிற இரண்டு பக்கங்கள் மாதிரி. நாம பார்க்கிற எந்த ஒரு காயினும் ஒரே பக்கத்தோட இருக்கிறது கிடையாது. எப்படி ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கமும் முக்கியமானதாக இருக்குதோ அதே மாதிரி
ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு லவ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை நம்ம தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள யாத்ராகமம் 20:14 ஆண்டவருடைய 10 கட்டளைகள் பார்க்குறோம். அதுல வந்து என்ன சொல்றாரு, யாத்ராகமம் 20:14 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு வந்து ஒரு கட்டளையை சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல எப்படி நம்ம இந்த லவ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோலை பாக்குறோம் அப்படின்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்றது நெகட்டிவ் சைட் ஆஃப் த காயின் மாதிரி, அதாவது அந்த நாணயத்துடைய நெகட்டிவ் சைட் மாதிரி. நெகட்டிவ் சைடுன்னு ஏன் சொல்றோம்னா, செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை வந்து இங்க சொல்லியிருக்கு, விபச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு. அப்ப அதோட பாசிட்டிவ் சைட் ஆஃப் த காயின் என்னன்னா, நம்ம கணவரையோ மனைவியோ அதிகமா நேசித்தல் என்பது. நம்ம கணவனையோ மனைவியோ அதிகமா நேசிச்சோம் அப்படின்னா அந்த காயினோட மறுபக்கமான விபச்சார காரியங்களை செய்ய மாட்டோம், நம்ம செல்ஃப் கண்ட்ரோலோட இருப்போம். அப்ப என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க மேல அன்பா இருக்கும் பொழுது இயற்கையாகவே நமக்கு சுய கட்டுப்பாடு வருகிறது, அந்த அன்பு நிமித்தம் சுய கட்டுப்பாடு வருகிறது. அவங்களுக்கு உண்மையா இருக்கணும், அவங்களுக்கு நம்ம எந்த விதத்திலையும் கேடு விளைவிக்க கூடாதுன்ற எண்ணம் நமக்கு வருது. ஆனா இன்றைக்கு நமக்கு காணப்படுற உலகத்துல சுயநலமான அன்புதான் அதிகமா காணப்படுது. சுயநலமான அன்பும் மற்றவங்களை அடக்க வேண்டும் என்கிற சிந்தையும் அதிகமாக காணப்படுது. இதனுடைய விளைவா எங்க பார்த்தாலும் ரெபல்லியஸ் ஸ்பிரிட் காணப்படுது. ஆனா தேவன் நம்மை இந்த உலகத்துல அற்புதங்களாகவும் அடையாளமாகவும் நிறுத்திருக்கிறாரு. நாம உண்மையான அன்பிற்கும் கீழ்ப்படிதலுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறாரு. அதனால இன்றைக்கு கூட நம்ம என்ன முக்கியமான காரியங்கள் படிச்சோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு அஸ்திபாரம் எவ்வளவு தேவை அப்படின்ற முக்கியத்துவத்தை படிச்சோம். அந்த அஸ்திபாரம் சிறு வயதுல இருந்தே போடப்பட வேண்டும். ஒருவேளை இப்பதான் இதை பத்தி நமக்கு தெரியுதுன்னா, இப்ப இருந்தே இந்த அஸ்திபார காரியங்களை நம்ம தொடங்க வேண்டும். அது எத்தனை வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, 30 வயது 40 வயதா இருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த அஸ்திபாரத்தை எப்பொழுதே நம்ம தொடங்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அந்த அஸ்திபாரம் என்னன்னா, லவ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல், அன்பும் சுய கட்டுப்பாடுமே சந்தோஷமான குடும்பத்துக்கான முக்கியமான அஸ்திபாரம் என்பதை நம்ம படித்தோம். இந்த காரியங்களை குறித்து வர்ற நாட்கள்ல நம்ம இன்னும் டீட்டெயிலா படிப்போம். கர்த்தர் தாமே இன்றைக்கு படித்த இந்த சத்தியங்கள் படி நடக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.